ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பியூட்டி டிப்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ் ரெமிடி இந்த வெயிட் லாஸ் ரெமடி நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ராவான தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் சில பெண்களுக்கு பார்த்தோன்னா ப்ளவுஸ் போட்டாலும் முதுகில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சதை தொங்கிக்கிட்டு இருக்கும் பெண்களுக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் வயிறு வந்து ரொம்ப பெருசாக தொங்கிகிட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மே வயிறு பெருசாக இருக்கும் சில பேர்த்துக்கு அடி வயிறு நல்லா பெருசாக தொங்கிகிட்டு இருக்கும் இது எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சில பேர்த்துக்கு வந்து பம் ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான சதை வளர்ந்து கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் சைட்ஸில் எல்லாம் வந்து டயர் மாதிரி விழுந்திருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட பியூட்டி டிப்ஸ் தமிழ் சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ரொம்பவே உபயோகமான டிப்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வெயிட் லாஸ் ஹோம் ரெமிடி நீங்கள் ரெண்டு நேரம் எடுத்துக்கணும் அதனால் நான் ரெண்டே ஹால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு கிளாஸ் வந்து நம்மளுக்கு தேவை கால் கிளாஸ் வந்து நீங்கள் ஊத் கொதிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து இவாப்ரேட் ஆகிரும் அதனால் ரெண்டே ஹால் கிளாஸ் ஊற்றிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்குறேன் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்குக்கு கருஞ்சீகம் இல்லைனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம் கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியம் கருஞ்சீரகம் ஓவரால் ஆரோக்கியத்துக்குமே அவ்வளோ வந்து ரொம்ப நல்லது கருஞ்சீரகம் இறப்பை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாதி எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் தோலோடு தான் சேர்க்க போகிறேன் நம்ம ஜூஸ் எடுக்கல தோலில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால தோலோடு தான் இதை நான் சேர்க்குறேன் அடுத்தது ஒரு கையளவு புதினா சேர்க்குறேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தோல் நீக்கிட்டு நச்சு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே முக்கியமான பொருள் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் க்ரீன் டீ தூள் இந்த க்ரீன் டீ தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதா டீ தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் க்ரீன் டீ சேர்க்க போகிறோம் க்ரீன் டீ வந்து தேவையற்ற கொழுப்பு கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தே உடம்புல அங்கங்கே தேங்கி நிற்கிற கொழுப்புகள் அங்கங்கே தேங்கி நிற்க நிற்கிற நச்சுக்களை எல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு க்ரீன் டீ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் முக்கியமாக வயிற்று பகுதியில் தேவையற்ற கொழுப்புகளை அடிவயிற்று பகுதியில் தேவையற்ற கொழுப்பு இருக்கு இல்லையா அதை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் க்ரீன் டீ வந்து இல்லைன்னா நீங்கள் சாதா டீ தூள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் டீ முதலே நீங்கள் சேர்த்துடக்கூடாது க்ரீன் டீ ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால் வந்து நான் லாஸ்ட்டில் சேர்க்குறோம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கொதிச்சிரும் கொதிச்ச உடனே இறக்கிடுங்க இறக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கிறலாம் வடிகட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு கிளாஸ் வரும் ஒரு கிளாஸ் காலை உணவு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கணும் இன்னொரு கிளாஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து குடிக்கணும் அதாவது காலை உணவுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு தடவை ஒரு கிளாஸ் குடிக்கணும் அதுக்கப்புறம் நைட் உணவு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு கிளாஸ் குடிக்கணும் இதுதான் இது கிளியராக சொல்லிவிட்டேன் நீங்கள் திரும்ப வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்காதீங்க ஏன்னா நான் கிளியராக வீடியோவில் டீடைல்டாக சொல்லிவிட்டேன் இப்படி தான் குடிக்கணும் இது குடிக்கிற டைமில் அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது நான் அதாவது டீப் ஃப்ரைட் பண்ண எண்ணெய் பண்டங்கள் சாப்பிடக்கூடாது நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு நல்லா வந்து உடம்பு குறையும் அஞ்சு நாளிலே உங்களுடைய தேவையற்ற கொழுப்பு குறையிறத நீங்களே பார்க்கலாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுடைய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் முகத்துலையும் உடம்புலையும் ஒரு மினுமினுப்பு தனிமையும் ஒரு க்ளோயிங்கையும் கொடுத்து நல்லா பிரைட்டாக காமிக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் போது உடம்புல முகத்தில் அது தெரியும் நல்லா வந்து பிரைட்டாகும் ஃபேஸே நல்லா க்ளோயிங் ஆகும் முக்கியமாக க்ரீன் டீ க்ரீன் டீ ரொம்பவே வந்து சூப்பரான ரெமெடி தொப்பையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்புகள் அங்கங்கே தொங்கிக்கிட்டுருக்க அந்த சதைகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வந்து க்ரீன் டீ உதவியாக இருக்கும் க்ரீன் டீ வந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது க்ரீன் டீ இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் சாதா டீ தூள் சேர்த்துக்கலாம் க்ரீன் டீ வந்து தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் முகத்தில் ஒரு க்ளோயிங்கை கொடுக்கறதுக்குமே க்ரீன் டீ ரொம்ப உதவியாக இருக்கும் எடை குறைப்புக்கான இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே அற்புதமான ரிசல்ட்ஸ் ஐந்தே நாளில் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வயிறு நல்லா வந்து குறைஞ்சி ரொம்ப ஃப்ளாட் ஆயிடும் வயிறு மட்டும் இல்லை தேவையற்ற கொழுப்புகள் எங்கெங்கே இருந்தாலும் அதுமே வந்து கரைய ஆரம்பிக்கும் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் தேன் இனிப்புக்காக சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் தேன் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே பெருசாக இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வேலை செய்யும் அஞ்சு நாளில் நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து அதை கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மேலும் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை அழுத்துங்க டேக் கே ப பாய்